மாவட்டம் நகரம் என உள்ளூர் மாவட்டத்தில் கட்டுப்பாடுகளை விதித்து கொரோனா பரவலை தடுக்க மாநிலங்கள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அனைத்து மாநில தலைமை செயலாளர்களுக்கும் மத்திய உள்துறை செயலாளர் அஜய் பல்லா எழுதியுள்ள கடிதத்தில் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகம் விதித்துள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை மாநிலங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். பாதிப்பு அதிகமுள்ள பகுதிகளை கண்டறிந்து பரந்த கட்டுப்பாட்டு மண்டலங்களை உருவாக்குவதில் கடைபிடிக்க வேண்டிய அம்சங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. குறிப்பிட்ட மாவட்டத்தில் நகரத்தில் ஒரு வாரத்தில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 10% இருந்தாலோ அல்லது உயிர்காக்கும் கருவிகளுடன் கூடிய படுக்கைகள் 60% நிரம்பினால் குறிப்பிட்ட இடத்தை கட்டுப்பாட்டு மண்டலமாக உருவாக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கட்டுப்பாட்டு மண்டலத்தில் இரவு நேர ஊரடங்கு, சமூக, அரசியல், கலாச்சார நிகழ்ச்சிகளை தடை செய்வது போன்ற அம்சங்களும் சேர்க்கப்பட்டுள்ளது. திருமண நிகழ்ச்சியில் 50 பேரையும் இறுதிச் சடங்கில் 20 பேரை மட்டுமே அனுமதிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சினிமா தியேட்டர்கள், உடற்பயிற்சி கூடங்கள், வழிபாட்டுத் தலங்கள், ஹோட்டல், பார்களை மூட அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 50% பயணிகளுடன் பொது போக்குவரத்தை இயக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அரசு மற்றும் தனியார் அலுவலகங்கள் 50% ஊழியர்களுடன் மட்டுமே இயங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட மண்டலத்தில் கட்டுப்பாடுகளை 14 நாட்களை கடைபிடிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கட்டுப்பாட்டு மண்டலங்களில் மக்களிடம் நோயின் ஆபத்து குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்த தன்னார்வ அமைப்பினர் மூலம் நோட்டீஸ் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. கட்டுப்பாட்டு மண்டலத்தில் இருக்க வேண்டிய சுகாதார கட்டமைப்பை உறுதி செய்வது குறித்தும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.